Hello viewers, welcome to Twinkle's Kitchen. இன்னைக்கு நம்ம சிம்பிளா சாக்லேட் கேக் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். சாக்லேட் கேக் செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்றத பார்த்துடலாம். 1 கப் மைதா, அதே அமௌண்ட் சுகர், 1/2 கப் கோகோ பவுடர், 3/4 கப் வெஜிடபிள் ஆயில், 1/4 கப் மில்க், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட், இது தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். 3 எக்ஸ் எசன்ஸ் வந்து வெண்ணிலா எசன்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு எக் எடுத்து அதில் உடச்சி ஊற்றிடுங்க. சுகரில் ஒரு எக்கு உடச்சி ஊற்றிட்டோம். இப்போ வந்து பீட்டர் வச்சு அது லைட்டாக பீட் பண்ணிக்கலாம். ஓரளவு பைண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெண்டு எக்கையும் போட்டு நல்லா பீட் பண்ணிடலாம். நம்ம வந்து இப்போ சுகரும் எக்ஸையும் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 1 or 2 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் போட்டுடலாம். அதுக்கப்புறம் 3/4 கப் ஆயில் வந்து அது உள்ளார ஊற்றிடலாம். நெக்ஸ்ட் 1/4 கப் மில்க் போட்டுடலாம். அப்புறம் 1 pinch ஆஃப் சால்ட். எல்லா வெட் இன்கிரீடியன்ஸும் நல்லா பைண்ட் ஆகுற மாதிரி ஒரு 2 minutes நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெட் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் போடணும். மைதாவும் கொக்கோ பவுடரும் நீங்கள் வந்து சலிச்சு கூட போடலாம், அப்படியே கூட போட்டுக்கலாம். சலிச்சு போட்டு உங்கள் கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து பேக்கிங் சோடா வந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்படியே ஒரு இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு நடுவில் இப்படி இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த சாக்லேட்டோட ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக காஃபி கான்சென்ட்ரேட் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன்ஸ் இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடலாம். அவன் ஆன் பண்ணியாச்சு. டெம்பரேச்சர் வந்து 190 டிகிரீஸில் வச்சிடலாம். பேக்கிங் மோடில் வச்சுருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ்க்கு இதை செட் பண்ணி வச்சுருக்கோம். பேக்கிங் ட்ரேயில் பாஸ்மென்ட் பேப்பர் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். கேக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேப்பர் 2 பக்கமும் விட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த கேக் பேட்டரை வந்து அந்த பேக்கிங் ட்ரேயில் அப்படியே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். பேக்கிங் ட்ரேயில் வந்து 3/4 தான் விடணும். ஏன்னா கேக் பேக் ஆனவுடனே அது மேலே ரைஸ் ஆகி வரும். அதுக்கப்புறம் அதை நல்லா பிடிச்சி இப்படி இப்படி நல்லா டேப் பண்ணால் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நல்லா செட் பண்ணும். அவன் வந்து நல்லா 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி கேக் ட்ரேயை உள்ளே வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 or 40 மினிட்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ 30 மினிட்ஸ் செட் பண்ணி வைக்கிறேன். 30 மினிட்ஸில் பேக் ஆகலைன்னா இன்னொரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம வந்து அதை ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம்.
பீசஸும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு சிலிகோன் ப்ரெஷ்ஷை வந்து நான் சுகர் சிரப்பில் டிப் பண்ணி அது மேலே அப்படியே நல்லா கோட் பண்ணி விட்டுடுறேன். ஒரு பவுலில் வந்து நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் வாங்கி அது நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நல்லா அதை வந்து நம்ம பீட் பண்ணணும். இப்போ நல்லா இந்த பீக்ஸ் மாதிரி வருது. இந்த டைமில் வந்து ஒரு 2 or 3 ஸ்பூன்ஸ் கொக்கோ பவுடர் போட்டு திருப்பி பீட் பண்ணணும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற விப்பிங் க்ரீம் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அது ரெண்டு கலர்ஸில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்று வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌன், இன்னொன்று வந்து லைட் ப்ரௌன். அந்த ரெண்டு க்ரீம் வச்சு நம்ம வந்து இந்த கேக்கை வந்து நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் டார்க் சாக்லேட் பீசஸை வந்து அப்படியே நம்ம தூவிடலாம். சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இஷ்டமான விதத்தில் நீங்கள் டெக்கரேட் பண்ணிடலாம். நீங்களும் அந்த கேக்கை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.